நெல்லை மாவட்டத்திற்கு வெளி மாநிலத்தில் இருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார். நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு பேட்டி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து வாக்குப்பதிவு இயந்திரம் கண்ட்ரோல் யூனிட் விவிபேட் 6220 இயந்திரங்கள் நெல்லை மாவட்டம் ராமையன்பட்டியில் வந்துள்ளது. இதனை நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சியினர் முன்னிலையில் குடோனில் வைக்கப்பட்டது. முன்னதாக வந்த இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் சோதனை நடத்தப்பட்டது. பின்னர் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் நிருபர்களுக்கு பேட்டியளித்த போது நெல்லை மாவட்டத்தில் நெல்லை பாளையங்கோட்டை நான்குநேரி ராதாபுரம் அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளது. தற்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து 6220 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவிபேட் கண்ட்ரோல் யூனிட் உள்ளிட்டவை கொண்டு வரப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டத்தில் 1475 வாக்குச்சாவடிகளுக்கு 2950 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 1475 கண்ட்ரோல் யூனிட்களும் 1475 விவிபேட் தேவை உள்ளது. ஆனால் நம்மிடம் கூடுதலாக 20% இயந்திரங்கள் உள்ளன. மேலும் இது தொடர்பாக பொறியாளர்கள் வந்து சோதனை செய்வார்கள் என அவர்கள் தெரிவித்தார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் நாங்குநேரி ராதாபுரம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட இவிஎம் மெஷின்ஸ் இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து ஜல்னா மற்றும் அகமத் நகர் ஆகிய 2 மாவட்டங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. அது வந்து அங்கீகரிக்க அரசியல் கட்சிகள் சார்பாக அவங்க முன்னிலையில் இன்றைக்கு கோடவுன் திறந்து அதுக்குள்ளே சரிபார்த்து முடித்து அதுக்கப்புறம் அது கோடவுனுக்குள்ளே ஏற்றிருக்கோம். மொத்தம் போலிங் ஸ்டேஷன் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா 1475 போலிங் ஸ்டேஷன். அதில் வந்து 2950 பேலட் யூனிட்ஸும் 1475 கண்ட்ரோல் யூனிட்டும் 1475 விவிபேட் மிஷின் தேவைப்படும். ப்ளஸ் ஒரு 20% ரிசர்வ் கூட இருக்குது. இப்போ வந்து அலாட் ஆகிருக்கு சார். அகமத் நகர் மற்றும் ஜல்னா மாவட்டத்திலிருந்து அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆகக்கூடிய இந்த 2 மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடிய மொத்த நம்பர் பார்த்திங்கன்னா 1020 பேலட் யூனிட்டு, கண்ட்ரோல் யூனிட் வந்து 2490 2490 மற்றும் விவிபேட் வந்து 2710. ஆக மொத்தம் இப்போ ஏற்கனவே இருந்த இருப்போடு சேர்த்து இப்போதைக்கு 3334 பேலட் யூனிட்கள் இப்போ இருக்கிற ராமையன்பட்டி கோடவுனில் இருக்கின்றன. கண்ட்ரோல் யூனிட் வந்து 2550 மற்றும் விவிபேட் மெஷின் 2747 2747 விவிபேட் மெஷின்களும் தற்போது இருப்பில் சரமாக தேவையான பொருள் எலெக்ஷன் கமிஷனுடைய நார்ம்ஸ் படி இப்போ நமக்கு போதுமான அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த லாஸ்ட் ஏற்கனவே அங்கேருந்து எடுக்கும்போது அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கும்போதே ஒரு ஃபஸ்ட் லெவல் செக்கிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட் லெவல் செக்கிங் திருப்பி பண்ணுவாங்க. அதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக செக்கிங் பண்ணி தான் நம்ம தேர்தலுக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். எப்போ இதனோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி அப்படி போகலாம். பட் நமக்கு வச்சுருவாங்க எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. லாஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்ததில் வந்து மேக்ஸிமம் செக் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இன்னும் தேர்தல் ஆணையத்தினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம ஃபஸ்ட் லெவல் செக்கிங் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த செக்கிங் எடுக்கணும். இப்போதைக்கு லோட் மட்டும்தான் வந்திருக்காங்க. இந்த திருநெல்வேலி கூடிய முடிவு அந்த டைம் நம்ம பார்த்துடுவோம். இனிமேல் எலெக்ஷன் கமிஷன் டீம் எல்லாம் வருவாங்க. அப்போ அவங்கள்ட்ட கவனத்துக்கு கொண்டு போய் தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க லாஸ்ட் டைம் அந்த மாதிரி எந்த அறிவிக்கையும் வரல. தேர்தல் ஆணையத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போய் அதுக்கு தக்க நடவடிக்கை. மழை 11 மணி அளவுக்கு கிட்டத்தட்ட 3980 இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்ஃப்ளோக்கு பொறுத்த மாதிரி நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நேற்று சாயங்காலம் பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குது மலையோர பகுதியில். அதனால நம்ம ஒரு 300 கம்மி பண்ணிட்டாங்க. அப்போ இன்ஃப்ளோக்கு பொறுத்தளவு நம்ம அவுட் ஃப்ளோ மேனேஜ் பண்ணிட்டுருக்கோம். இப்போதைக்கு ஒரு வெள்ளப்பெருக்கம் உட்பட எந்த சூழ்நிலையும் கிடையாது. இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக நம்ம ஆற்றோரமாக இருக்கக்கூடிய பகுதிகள் எஸ்பெஷலி தாழ்வான பகுதிகள் மக்களுக்கு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவங்களுக்கு குடிக்க தடை விதிச்சிருக்கோம். அது வந்து அவுட் ஃப்ளோ பொறுத்தளவு நம்ம உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.